பாரத் சுதந்திரம் அடைந்து 75ஆம் ஆண்டை கொண்டாடி வரும் வேளையில் சுதந்திரம் அடைந்ததிலிருந்து ஒவ்வொரு துறையிலும் அது படைத்திருக்கும் சாதனைகளையும் அதனை சாத்தியப்படுத்திய பல்வேறு தொழில்துறை கொள்கைகளையும் நாம் பாராட்டுகிறோம். தொழில்துறை வளர்ச்சி என்பது சுதந்திரம் அடைந்த முதல் 40 ஆண்டுகளில் பெரும்பாலும் மாநில அரசுகளில் செயல்பட்டு வந்த மத்திய அரசு துறை நிறுவனங்கள் மூலமாகத்தான் இருந்தது. ஆண்டுகள் கடக்க 80கள் மற்றும் 90களில் அவற்றின் திறன் சரிகத் தொடங்கியது. பொருளாதார தாராளமயமாக்கலின் சமயம் இது. 1990களில் சீர்திருத்தங்கள் பாரத் பொருளாதாரத்தை திறந்தது. இதனால் அதிக வியாபார வாய்ப்புகள் உருவாயின. முதலீட்டு சந்தைகளில் ஆர்வம் அதிகரித்தது. இதன் காரணத்தினால் மத்திய அரசு துறை நிறுவனங்களின் பங்குகளை விற்கும் நோக்கத்தில் 1999ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் பங்கு விலக்கத்துறை உருவாக்கப்பட்டது. பங்கு விலக்கத்துறை என்பது 2016ஆம் ஆண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி முதலீடு மற்றும் பொதுச்சொத்து மேலாண்மை துறை தீபம் என்று பெயர் மாற்றம் பெற்றது. மத்திய அரசு துறை நிறுவனங்களின் மூலதன மேலாண்மையில் அடிப்படை மாற்றம் செய்யப்பட்டது. முதலீடு அடிப்படையிலான அணுகுமுறை கடைபிடிக்கப்பட்டது. இதனால் புதிய முதலீடுகள், மூலதன மறுசீரமைப்பு, நிதி மறுசீரமைப்பு ஆகிய ஒன்றுடன் ஒன்று தொடர்புடைய பிரச்சினைகளை கம்பெனிகள் தீர்க்க முடிந்தது. இன்று தீபம் துறையானது இந்த செயல்களை மேற்கொண்டு வருகிறது. அதாவது முக்கிய பங்கு விலக்கல், சிறுபான்மை பங்கு விற்பனை, மூலதன மேலாண்மை மற்றும் மத்திய அரசு துறையின் பயனற்ற சொத்துக்களை பணமாக்குவது. மாறிவரும் காலத்திற்கு ஏற்ப தன்னிறைவுடைய இந்தியாவுக்கான 2021ஆம் ஆண்டின் புதிய அரசு துறை நிறுவனங்கள் கொள்கை துறைகளை ஸ்ட்ராட்டஜிக் மற்றும் நான் ஸ்ட்ராட்டஜிக் துறைகள் என்று பிரிக்கின்றது. ஸ்ட்ராட்டஜிக் துறைகளில் தற்போது இருக்கும் அரசு துறை நிறுவனங்களில் ஒரு சில நிறுவனங்கள் மட்டுமே அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கும். மீதமிருக்கும் நிறுவனங்களை தனியார் மயமாக்கவோ அல்லது வேறு அரசு துறைகள் நிறுவனங்களோடு இணைக்கவோ அல்லது மூடுவதற்கு பரிசீலனை செய்யப்படும். நான் ஸ்ட்ராட்டஜிக் துறைகளில் அரசு துறை நிறுவனங்கள் தனியார் மயமாக்கவோ அல்லது மூடுவதற்கு பரிசீலிக்கப்படும். இந்த கொள்கை சில குறிப்பிட்ட வகை அரசு துறை நிறுவனங்களுக்கு விலக்கு அளிக்கின்றது. அதாவது லாபத்திற்கு அல்லாத கம்பெனிகள் அல்லது பாதிப்படைந்திருக்கும் குழுக்களுக்கு ஆதரவு அளிக்கும் கம்பெனிகள் அல்லது வளர்ச்சி மேம்பாட்டு பணிகளில் ஈடுபடும் கம்பெனிகள். ஸ்ட்ராட்டஜிக் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் என்றால் என்ன? மத்திய அரசு துறை நிறுவனங்களின் கணிசமான பங்குகளை நிர்வாக கட்டுப்பாடுடன் மாற்றுவது. தனியார் மயமாக்கலின் நன்மைகள் என்ன? மூலதன அதிகரிப்பு, தொழில்நுட்ப மேம்பாடு மற்றும் திறம்பட்ட நிர்வாக பழக்கங்கள் ஆகியவற்றினால் தனியார் மயமாக்கப்பட்ட நிறுவனங்கள் தனியார் கைகளில் சிறப்பாக செயல்படும். இதனால் கம்பெனி வளர்ச்சியடையும், துணை தொழில்துறைகள் மேம்படும், வேலைவாய்ப்புகள் உருவாகும். இதனால் பொருளாதாரமும் வளர்ச்சியடைய உதவும். இதனால் சமூகத்துறைக்கும் அரசின் வளர்ச்சி திட்டங்களுக்கும் நிதி கிடைக்கும். தனியார் மயமாக்கல் பல நிலைகளில் முடிவு எடுக்கப்பட்ட பிறகுதான் செய்யப்படும். இவை IMG பல்வேறு துறைகளின் செயலர்கள், இணைச் செயலர்களை கொண்டது. CGD மத்திய அமைச்சரவை செயலர், நீதி ஆயோகின் CEO, வெவ்வேறு துறைகளின் 7 செயலர்களை கொண்டது. அமைச்சர்கள் குழு மத்திய அமைச்சரவை அதிகாரம் அளித்திருக்கும் குழு. இது சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை, நிதியமைச்சர், நிர்வாக அமைச்சகத்தின் அமைச்சர் ஆகியோரை கொண்டது. வெளிப்படைத்தன்மையை பராமரிக்க குளோபல் டெண்டர் மூலமாகத்தான் எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரவேற்கப்படுகிறது. ஃபைனான்சியல் பிட்டிங் முடிந்த பிறகுதான் ரிசர்வ் விலை நிர்ணயிக்கப்படும். அதுவரை ஏலங்கள் கவரில் வைத்து சீல் செய்யப்பட்டிருக்கும். ரிசர்வ் விலை நிர்ணயிக்கப்பட்ட பிறகு அவை திறக்கப்படும். ஏர் இண்டியா போன்ற சில வெற்றி கதைகள் இதோ. ஏர் இண்டியா 2009-10 ஆண்டிலிருந்து 1,00,000 கோடிக்கும் அதிக மதிப்பிலான அரசின் ஆதரவை பெற்று வந்தது. ஏர் இண்டியாவுக்கு ஒரு நாளைக்கு 20 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டது. வரி செலுத்துவோரின் பணத்திற்கு மிக அதிக இழப்பு. பங்கு விற்பனை தோல்வியடைந்தால் கம்பெனியை மூடுவது மட்டுமே ஒரே வழி. நிறுவனம் மூடப்பட்டால் எண்ணற்ற ஊழியர்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருப்பார்கள். தனியார் மயமாக்கல் பயணிகள், துணை தொழிற்துறைகள், விமானத்துறை மற்றும் ஒட்டுமொத்த பொருளாதாரத்திற்கு பயனளிப்பதாக இருந்தது. அடுத்த வெற்றிக்கதை NIL. மூடப்பட்டிருந்த கம்பெனி திறக்கப்பட்டது. ஊழியர்களுக்கு நிலுவைத் தொகை அளிக்கப்பட்டது. தொடர்ந்து பணியும் அளிக்கப்பட்டது. ரிசர்வ் வங்கியை விட 2 மடங்கு அதிக விலையில் ஏலங்கள் கிடைத்தன.
பங்கு விற்பனைக்கு வரவிருக்கும் இதர மத்திய அரசு துறை நிறுவனங்கள் FSNL, NMDC Steel Limited, Concor, BEMIL, Shipping Corporation of India, PDIL, IDBI Bank, HLL, IMPCL போன்றவை. மத்திய அரசு துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்குவதற்கு பின்னால் இருக்கும் அடிப்படை கோட்பாடு சரியானது என்று 2019-20 ஆண்டின் பொருளாதார ஆய்வறிக்கை குறிப்பிட்டுள்ளது. 1999, 2000 மற்றும் 2003-04 ஆண்டுகளுக்கு இடையே பங்கு விற்பனை செய்யப்பட்ட 11 மத்திய அரசு துறை நிறுவனங்களின் நிதி செயல்திறன் குறியீடுகள் 10 ஆண்டுகள் ஆய்வு செய்யப்பட்டன. தனியார் மயமாக்கலுக்கு முன்பு மற்றும் பின்பு அதே தொழிற்துறை குழுவில் இருக்கும் இதர உயர் நிறுவனங்களோடு ஒப்பிடப்பட்டன. அவற்றின் நிகர லாபம் தனியார் மயமாக்கலுக்கு பிறகு வியத்தகு அளவில் அதிகரித்திருந்தது. ஈக்விட்டி மீதான ரிட்டர்னும் கணிசமாக வளர்ந்திருந்தது. மைனாரிட்டி ஸ்டேக் சேல் மூலமாக அரசு குறிப்பிட்ட சதவிகித பங்குகளை IPOக்கள் மற்றும் OFS மூலமாக விற்று நிர்வாக கட்டுப்பாட்டை மட்டும் தக்க வைத்துக் கொள்கிறது. IPO என்பது பங்கு சந்தைகளில் மத்திய அரசு துறை நிறுவனங்களின் இனிஷியல் லிஸ்டிங் பங்குகள் ஆகும். OFS என்பது ஏற்கனவே லிஸ்டிங் செய்யப்பட்ட சிறிய அளவிலான பங்குகளின் விற்பனையாகும். இதில் நன்மை என்பது மக்களுக்கு கிடைக்கும் உடைமை மற்றும் வளர்ச்சித்துறை மற்றும் சமூக துறைக்கு கிடைக்கும் நிதி உதவி. LIC-யின் IPO இந்தியாவின் மிக அதிகமாக 73 லட்சத்திற்கு அதிக விண்ணப்பங்கள் வந்தன. 20,500 கோடி ரூபாய் கிடைத்தது. லிஸ்டிங்கின் முதல் நாள் இந்த ஒரே நிறுவனம் மட்டும் இந்திய மூலதன சந்தைக்கு 5.5 டிரில்லியன் ரூபாயை சேர்த்தது. முதல் முறை விண்ணப்பித்தவர்கள் 10 லட்சத்திற்கும் அதிகமானவர்கள். இதில் 7 லட்சம் பேருக்கு அலாட்மெண்ட் கிடைத்தது. முதன்முறையாக 3 ஸ்பான்சர் வங்கிகளும் பங்கு சந்தைகளும் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வேலை செய்தன. இடைவிடாமல் ஷேர்கள் ஒதுக்கப்பட்டன. முதல் 1 மணி நேரத்தில் 30 லட்சத்திற்கும் அதிகமான மின்னஞ்சல்கள் ஒதுக்கப்பட்ட பிறகு 24/7 வேலை பார்க்கும் கால் சென்டர் எந்த காலையும் நிராகரிக்காமல் 65,000 கால்கள் அட்டெண்ட் செய்யப்பட்டன. அரசு துறை நிறுவனங்களின் ட்ரூ வேல்யூ வெளிவந்த உதாரணங்கள் IRCTC மற்றும் மேஸ்கான் டாக்ஷிப் பில்டர்ஸ் லிமிடெட் ஆகும். IPO வெளியான பிறகு இவற்றின் பங்கு விலைகள் கணிசமாக அதிகரித்தது. மத்திய அரசு துறை நிறுவனங்களின் மூலதன நிர்வாகம் மீதான தீபம் துறையின் விரிவான வழிகாட்டு நெறிமுறைகள், சீரான டிவிடெண்ட் பாலிசி, பங்குகள் பைபேக் செய்யப்படுவது, போனஸ் ஷேர்கள், ஷேர்கள் ஸ்பிளிட் செய்யப்படுவது ஆகியவற்றை உள்ளடக்கியது. இது மொத்த மதிப்பை லிவரேஜ் செய்து அவற்றின் சந்தை மதிப்பை அதிகரிக்கிறது. 2014-15 ஆண்டிலிருந்து அரசு 3,38,104 கோடி ரூபாயை டிவிடெண்டாக பெற்றது. 44,605.79 கோடி ரூபாயை பங்குகளின் பைபேக்கில் பெற்றது. மைனாரிட்டி ஷேர் ஹோல்டர்களுக்கும் விகிதாச்சார டிவிடெண்டும் பைபேக்கும் கிடைக்கிறது. உண்மையான பொருளாதார மதிப்பை பெறுவதற்கு தேவைப்படாத சொத்துக்களை பணமாக்குவதில் தீபம் துறை நேஷனல் லேண்ட் மோனடைசேஷன் கார்பரேஷன் அதாவது NLMCI அமைத்தது. நமஸ்கார். மாநிய பிரதான் மந்திரி ஜி நே வியாபார் கோ புரோத்சாஹித் கர்னே, நிவேஷ் கோ ஆகர்ஷித் கர்னே ஔர் மேக் இன் இண்டியா கே ஹமாரி சங்கல்ப் கோ மஜ்பூத் கர்னே கே உத்தேஷ் சே ஏக் நயா ஆத்மநிர்பர் பாரத் கே ஹேது ஏக் திருஷ்டிகோண் ரகா ஹே. பிரதான் மந்திரி ஜி கே ஆத்மநிர்பர் பாரத் கே திருஷ்டிகோண் ஔர் நயி PSE நிதி கே சஃல் காரியான்வயன் கே லியே விபாக் கே அதிகாரியோ கி கபாசிட்டி பில்டிங் கர்கே உன்கி காரியக்ஷமதா படாயி ஜா ரஹி ஹே. சாத் ஹி பிரஷிக்ஷன் காரியக்ரமோ மே விருத்தி கே த்வாரா दीपम को क्रमशः बढ़ते दायित्व के वाहन के लिए निरंतर सक्षम बनाया जा रहा है. தீபம் துறையில் நாங்கள் மத்திய அரசு துறை நிறுவனங்கள் அதிக சொத்தை உருவாக்கி சந்தை மூலதனத்தை அதிகரிக்க எங்கள் உறுதிப்பாட்டை வலியுறுத்துகிறோம். வரும் காலத்தில் 2047 வரையிலான அம்ருத் கால் என்ற காலகட்டத்தில் நாட்டை முன்னேற்றி 10,000 கோடி டாலர்கள் மதிப்பு கொண்ட பொருளாதாரமாக நாட்டை உருவாக்குவதில் தீபம் துறையின் செயல்கள் முக்கிய பங்காற்றும். வந்தே மாதரம். ஜெய் ஹிந்த்.